శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశిగాయ నమః. శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశిగాయ నమః. శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాయ నమః. శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాయ నమః. శ్రీమతే భగవదే బాచ్యహారాయ మహాదేశిగాయ నమః. శ్రీమతే భగణ భూషణ మహాగురవే నమః. శ్రీతరంగ మగనందిరి హేమాబ్జనాయికా సమేత శ్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః. రామానుజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం. లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం మద్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం. శ్రీరంధ్ర తోప్పులు తిరువేంకటముడయాన్ పారందచ్చన్న పడమొడియుల్ ஓர் ஒன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்பமிழவும் வாழ்வு. கட்டப்பொருள் விரித்த காசினியின் ஆன்மறையின் இட்டப்பொருள் எம்பு மின்பொருளை சிட்டருதொழும் வேதாந்த தேசிகனை மேவுவார் தங்கள் திருப்பாதாம் புயமடியேன் பற்று. கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடன் பற்று. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய கீதார்த்த சங்கிரகம் 5 பாசுரங்கள் வரை நாம் சேவிச்சிருக்கோம். அதாவது கீதையில 4 அத்தியாயம் வரைக்கும் நாம் பார்த்திருக்கோம். கீழத்தியாயத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, சுவாமி தேசிகன் 4வது அத்தியாயத்தை கர்மயோகமானது ஞானஸ்வரூபம் அதாவது நினைவுடன் சேர்ந்து என்றும், கர்மயோகத்தினுடைய பாகங்கள் இருக்கே இன்னது என்றும் சொல்லி, அதிலே அந்த நினைவு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சாதிச்சார். அதற்கு கீழே 3வது அத்தியாயத்திலே போனா ஞான யோகம் செய்யக்கூடிய திறமையுள்ளவனும், அதிலே ஆத்மாவின் அந்த நினைவு என்றும் கலந்திருக்கும் என்றும் சொன்னார். ஞான யோகமானது இடையில்லாமல் செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னார். சுலபமாக அதை செய்யக்கூடியதாயினும் இந்த ஞான யோகம் இல்லாமல் தானே ஆத்மாவின் பார்வையை கொடுக்கக்கூடியதாகையாலும் இந்த 4 காரணம் சொன்னார். அதனால ஞானயோகம் செய்யாமல் கர்மயோகமே செய்வது ரொம்ப உச்சிதம்னு சாதிச்சார். இப்போ 5வது அத்தியாயம் சொல்லணும். இந்த 5வது அத்தியாயத்துல மேலே சொன்ன காரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக அந்த பலனை சாதிக்கும் என்ற காரணத்தினாலே கர்மயோகத்தையே ஒருவன் அனுஷ்டிக்க வேண்டியது என்று உபதேசம் பண்ணி, ஆனா அந்த கர்மாவை ஒரு ஜீவன் செய்யும் போது இந்த கர்மாவை நான் செய்யவில்லை அதாவது நான் அனுஷ்டிக்கவில்லை என்ற எண்ணத்தை மனதிலே நிலை நிறுத்தி அதை தான் விஸ்தாரமாக்கி, அந்த எண்ணம் எப்பயும் அந்த கர்மா முடிகிற வரைக்கும் இருக்கணும், ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் இருக்கணும். அதன் மூலமாக இந்த ஆத்ம தரிசனம் அந்த பார்வை எப்படி இருக்கும்னு இங்கே சாதிக்கிறார் பெருமாள். இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். 4வது அத்தியாயத்திலே கர்மயோகம்தான் முக்கியம்னு சொன்னார். திருப்பி அவனுக்கு இன்னொரு சந்தேகம் பெருமாள்கிட்ட விண்ணப்பம் பண்றான். ஏ கிருஷ்ணா, சந்யாசம் கர்ம நாம் கிருஷ்ட புனர்யோகாஞ்ச சம்சதி ஏஸ்ரேயே ஏதயோரேகம் தன்மேபூகி சுனிச்சிதம்னு சொன்னான். அதாவது ஏ கிருஷ்ணா, இந்த ஞானயோகத்தையும் சொன்ன கர்மணி மறுபடியும் கர்மயோகத்தையும் திருப்பி உபதேசம் பண்றப்பா, இந்த ரெண்டுத்துல எந்த ஒன்று சிறந்தது, எது ஸ்ரேயசு,
ஏதையோர் ஏகம் தன்மை அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சொல்லு எனக்கு. ரெண்டுத்தையும் சொல்ற, நான் உய்யும் வகை எது, அதனாலே இந்த ரெண்டத்துல ஏதாவது ஒண்ணு எனக்கு உபதேசம் பண்ணுன்னு கேட்கிறான். அதாவது எது சுலபமாக செய்யக்கூடியதுப்பா, ரொம்ப சீக்கிரமாயும் எனக்கு நான் வேண்டிய பலனை கொடுக்கக்கூடிய யோகம், கர்மயோகமா ஞான யோகமா, சுலபமாயும் என் ஆத்ம தரிசனத்தை நான் விரைவிலே பார்க்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய உபாயம் எது என்று எனக்கு கிருபை பண்ணி தேவரீர் அனுகிரகிக்க வேண்டும் சொல்லிட்டு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றான். அதற்கு பெருமாள் சாய்கிறார், அப்பா ஞானயோகம் கர்மயோகம் இந்த ரெண்டும் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுமே ஆத்மாவின் பார்வையை கொடுக்கத்தக்கது. அதுல ரொம்ப சிரேஷ்டமான ஞான யோகத்தை பார்க்கும்போது கர்மயோகமே மேலானது அப்படின்னு இங்க சாய்கிறது. அதாவது நம்ம மனசு சுத்தமா இருக்கணும், அப்ப இருந்தாதான் ஞான யோகத்தை நாம் அனுஷ்டிக்க முடியும். அதனால முதல்ல கர்மயோகத்தை ஆரம்பிச்சு செய்ய வேணும். இப்படி செய்தா மனசு தெளிந்து அவன் அந்த ஞான யோகத்தை அனுஷ்டித்து ஆத்ம தரிசனம் பண்ணலாம், அதாவது ஆத்மாவை பார்க்கலாம். மனசு ரொம்ப தெளிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த கர்மயோகத்தை அவன் விட்டுட்டு ஞானயோகத்தை பிரவேசம் பண்ணலாம். இது ஒரு விதமான வழின்னு சொல்ற. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, இது சுலபமா செய்யலாம் கர்மயோகத்தை, சீக்கிரமாகவும் ஆத்ம தரிசனம் கிடைச்சிடும். அதனாலே நீ என்ன பண்ணும், ஞான யோகத்தை காட்டிலும் கர்மயோகம் சிறந்தது என்று மனசிலே வாங்கிட்டு முதல்ல அதை அண்ணா அனுஷ்டிச்சு அதன் மூலமாவே நீ பார்க்க முடியும்பா. அதனால ஞான யோகமே தேவையில்லை என்று பெருமாள் சாய்க்கிறார். இப்படி ரெண்டு விதமான வழியை பெருமாள் அவனுக்கு அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற. மேலும் பெருமாள் இன்னும் சாதிக்கிறார், அவனுக்கு திருப்பி திருப்பி சம்சயம் வந்துட்டே இருக்கு. அதாவது எந்த பலனானது, ஒருத்தர் ஞான யோகம் பண்றாருன்னு வச்சுக்கோமே, எந்த பலனானது ஞான யோக நிஷ்டர்களால், அதாவது ஞான யோகம் பண்ணுவர்களால் அடையப்படுகிறதோ அந்த பலமானது கர்மயோகம் பண்றவாளாலையும் அடைய முடியும். ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் ஒன்றாக எவன் பார்க்கிறானோ அவன்தான் அதை உள்ளபடி பார்ப்பான் அப்படின்னு சாய்கிறார். இந்த ஞான யோகத்தாலே அடையக்கூடிய பயனானது ஆத்ம தரிசனம், அதாவது ஆத்மாவின் பார்வை. அதே மாதிரி இந்த கர்மயோகத்தாலும் ஆத்மாவின் பார்வையை நாம் அடைய முடியும் அப்படின்னு பெருமாள் சொல்றார். இரண்டுக்கும் ஒரே பலன்தான், அதனாலே ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னார். அதாவது இதுல ரெண்டு, ஞான யோகம் இருக்கு கர்மயோகம் இருக்கு, ரெண்டுத்தையும் ஒருத்தர் அனுஷ்டிக்கிறார். ஆனா எது ஒன்னு செஞ்சாலும் அவனுடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டா ஆத்ம தரிசனம், அது ஆத்ம பார்வை. இப்படி அறிந்தவன் யார் கேட்டா, அவன்தான் பண்டிதன், அதாவது உண்மையை அறிபவன் அப்படின்னு திருப்பி அவனுக்கு ரெண்டோட விஷயத்தையும் சொல்றார். இப்படி பெருமாள்கிட்ட வந்து நெடுக கேள்வி கேட்டுலே வரான். சரி, இது அப்புறம் எப்படி மோட்சத்தை எப்படி பாப்போறது அப்படின்னு சொல்றார். மோட்சம் போக வேண்டும் அப்படியே நேரத்தை கர்மயோகம் செய்யும் போது பாக்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆகாரம் எடுத்துக்கிறோம் சாப்பிடுறோம், நான் பார்த்தேன் நான் உட்கொண்டேன், அதாவது நான் சாப்பிட்டேன், இந்த மாதிரி நினைவு உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த உடம்பு இருக்க, இந்த உடம்புல ஆத்மா இருக்கு, இந்த சரீரம் மட்டுமே இந்த வேலைகளை செய்கிறது, இதில் ஆத்மாக்கும் சரீரத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படி இல்லைன்னு நீ நினைக்க வேணும். அதான் நாம ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு அந்த இடம் பிடிக்கல, ஏதோ தாட்சிணியம் யாரோ கூட்டா அங்க போறோம், அங்கே நம்ம கண்ணுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் காட்சிகள் எல்லாம் தெரியறது,
காதுக்கு இனிமையான சங்கீதம் கேட்கறது, நல்ல பேச்சு கேட்கறது, வாக்குக்கு ருசியான தின்பண்டங்கள் அங்கெல்லாம் இருக்கு. அப்படி போயிட்டு நம்ம பிடிக்காத ஒரு இடத்துக்கு அங்க போனாக்க எப்ப வேண்டா வெறுப்பா போகும்போது எப்படா அங்கிருந்து கிளம்புவோம்னு தோணும் இல்லையா? அப்போ அங்க இருக்கிற விஷயங்களை நாம் அனுபவிக்க மாட்டோம், அதை பூரிப்புடன் ஈடுபட மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒப்புக்கொள்ள மாட்டோம். அத போல இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் பாவனை பண்ணிட்டு நாம் உணர்ச்சி வசப்படாமல், அதுபோல இந்த உடம்பு அதன் மூலம் ஏற்படும் வேலைகள் நமக்கு தேவையில்லை, ஆத்ம தரிசனம் பண்ணணும். இந்த உடம்பானது கர்மாவாலேயே வர்றது. இந்த உடம்பின் மூலமாக செய்யப்படும் சகல காரியங்களும் இந்த கர்ம சம்பந்தத்தாலே உட்பட்டு இருக்கு. அதை அந்த காரியத்தை திரஸ்காரம் பண்ணி விட முடியாது. அதனாலே விதியே என்ற இவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு இந்த லோகத்திலே ஜீவிச்சுட்டு இருக்கோம். இந்த கர்மா உள்ள வரையிலே இப்படி எல்லா துன்பமும் இன்பமும் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஆழ்வாராதிகள் கூட இந்த கர்மாலே அடல்பட்டுதான் தெரியன் பலகனாய் பல தீமகள் செய்து விட்டேன் அப்படின்னர். கொன்றன் பல்லுயிரை குறிக்கோளன் திலாமையினால் இந்த பௌதிக உலகத்தாலே வந்த பாதிப்பு ஆழ்வார் திருமேனியே இருந்தது. அதனால கலியன் சாய்கிறது. இது மாதிரி கொன்றேன் பல்லுயிரை எத்தனையோ கொலை பண்ணேன்பா. இதெல்லாம் எப்படின்னா தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன். இந்த கர்மா என்ன அழுத்துறது, எனக்கு விஷயம் தெரியல, நான் அறிவிலே பாலகன், அதனால இதெல்லாம் செஞ்சேன்னு சாய்க்கிறது. ஏன்னா அந்த கர்ம வசப்படுறது இந்த உடம்பு. அதனாலே கர்மம் போனால் இந்த உடம்பு நமக்கு போயிடும், ஜீவன் மட்டும் நிற்கும். இந்த மாதிரி காரியங்களுக்கு நாம் ஈடுபட வேண்டாம். கொலை, திருட்டு, பழி, பாவம், கற்பழிப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்த ஜீவன் போய், இந்த உடம்பு போய் இன்னும் பண்ணாது. ஏன்னா கர்மா போயிடுத்துனா நமக்கு இந்த உடம்பு சரீரம் அழிஞ்சு போட போகுது. இந்த மாதிரி வேலை நாம் திருப்பி நினைச்சு பண்ணவும் வேண்டாம். இப்படி எந்த காரியம் நம்ம செய்தாலும் இந்த காரியங்கள் அனைத்தும் ஆத்மாவான நான் செய்யவில்லை என்று பழகின்றோம்னாக்கா, பழகி பழகி இது வேறு அது வேறு என்று பழகி பழகிதான் நாம் இந்த கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும் சொல்லிட்டு பெருமாள் வந்து திருப்பி அவனுக்கு அவனுடைய சந்தேகங்களை பெருமாள் அற்புதமா போக்குறார். அடுத்தது இந்த வாசனை இருக்கு, இந்த ஜென்ம வாசனைன்னு சொல்றாளே. ஆத்மா வந்து எந்த காரியத்தையும் செய்யலப்பா, இந்த வாசனை தான் செய்ய வைக்கிறது. அது அண்ணா புரிஞ்சுக்கோ அர்ஜுனான்னு கேட்கிறார். அது திரும்ப திரும்ப சொல்ற பெருமாள், இவன் தப்பா மனசுல வாங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு பெருமாள் திரும்ப திரும்ப சொல்ற. அதாவது இந்த விஷயம் புரிஞ்சுடுத்துனா நம்ம ஒரு காரியம் செய்யும் போது இது இந்த வாசனையாலே தான், அதில் ஏற்பட்ட ஆசையின் தூண்டுதலின் மூலமாக செய்கிறோம். இப்படி நாம் இந்த காரியத்தை செய்யும் போது நமக்கு அந்த ஆசை தூண்டப்படுறது, அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியல. இப்போ கேசரிய சாப்பிடுவோம்னா அது கேசரி மேலுக்கு பிரீத்தி, எத்தனையோ அனாஜன்மமா வந்திருக்கோம் நம்ம, ஆசை விட்டு போகாது கர்மாவால. அது திருப்பி நம்ம அந்த கேசரிய சாப்பிடணும் இல்ல ஒரு திருக்கண்ணம் சேர்த்துக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஆசை அதை தூண்டுறது, நாக்கள் அது எச்சல தூண்டி கொண்டு வர்றது. இது ஆத்மாவா பண்றது இல்ல, உன் உடம்பு சரீரத்தினுடைய அந்த நாக்கள் ருசியின் மூலமாக இச்சையின் மூலமாக செய்யப்படுறது. அது நம்மளால அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியல. அது வேகமா இன்னும் கொஞ்சம் குத்துவோம் சுவாமின்னு கேக்குறோம் நம்ம இல்லையா? இந்த வேலையை நானா செய்கிறேன், அதனால இதெல்லாம் வேறு வேறுன்றது பெருமாள் நம்மோட துணை இருந்து இதை கட்டுப்படுத்தி இந்த மாதிரி காரியங்கள நம்ம மீள விடாமல் எம்பெருமான் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு நாம் பெருமாளை வேண்ட வேண்டும் என்று கிருஷ்ணன் சாய்கிறார் அர்ஜுனனுக்கு. அப்பா இந்த மாதிரி எனக்கு எனக்கு இந்த சரீரத்தை வளர்க்கறதுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணாத, இது கர்மாவால ஏற்படுறதுப்பா, இந்த நினைவுகள்லாம் என்னை விட்டு பிரிஞ்சு என்னுடைய பகவத் ஸ்மரணை எனக்கு வேணும், நான் மோட்சம் போனும், அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு கத்துக்கொடு. அதுக்கு வந்து
இந்த பகவத் அனுகிரகம் இருந்தாதான் நம்ம அதை கேட்க முடியும் அப்படின்னு காட்டுற. நீ முதல்ல வேறு வேறு தெரிஞ்சுக்கோ, இச்சையிலேருந்து வெளியில வா அப்படின்னு பெருமாள் இங்க திருப்பியும் அவனுக்கு இந்த இடத்துல அற்புதமா காட்டுற. இன்னும் சொன்னா, அதாவது ஒரு பிராமணன் இருக்கான் அப்படின்னா அவ எப்படி பார்ப்பா, ஒரு நல்ல வாசுவா எப்படி பார்ப்பா, ஆத்மாவின் பார்வை ஞான யோகத்தை மூணா வா சித்திச்சு போச்சுனாக்கா அது எப்படி பாக்குறான்னா, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ சஸ்பாகேச்ச பண்டிதா சமதரிசினஹா அப்படின்ற. வித்தை வினயம் நிறைந்த பிராமணன், நல்ல பூர்ண யோகிதை இருக்கு அவனுக்கு. இது ஆத்ம தரிசனமும் அவனுக்கு கிடைச்சு போச்சு அப்படின்னா அவன் எப்படின்னா எப்படி இருப்பான்னா, இந்த ஆத்ம தரிசனமோ இல்ல ஞானமோ இல்லாத கேவல பிராணிகள் இருக்கு, யானை பசுமாடு அப்புறம் இந்த சுனகம் இந்த நாய் இருக்கே, அந்த நாய் மாமிசத்தை சாப்பிடறவா இருக்காளே புலசியன்னு பேர் அவனுக்கு. அவ எல்லாரும் எல்லாரும் சமம் அப்படின்ட்டு இந்த பண்டிதால் நினைப்பாளாம். பண்டிதர்களும் சமம் என்று பார்ப்பான். யாரு பார்ப்பான்னு, ஆத்ம தரிசனம் எவன் பண்ணானோ அவன் பார்ப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அதுலதான் இங்க சுவாமி தேசிகன் பாசுரத்தை எடுத்த பாசுரம் அஞ்சாவது பாசுரம் இன்னைக்கு சேவிக்கணும், ஆறாவது பாசுரம் சேவிக்கணும். கண்டளிதாம் கருமம் உயிர் காட்ட கடுகுதலும் மண்டி அதன் படியில் மனங்கொள்ளும் வரிசகளும் கண்டறியா உயிரை காணலுற்ற நினைவுகளும் பந்துவரீசனியம்பினன் வாசவன் மைந்தனுக்கே. வாசவன் மைந்தனான இந்த இவனுக்கான அர்ஜுனன் இருக்கானே அவனுக்கு வன்துவரீசன் வன்துவராபதி மன்னன் வாசுதேவன் அவன் வந்து உபதேசம் பண்றான். கண்டு எளிதான் கருமம், அதாவது இந்த கர்மயோகத்தை ஞானயோகம் நினைச்சு ஆத்ம ரக்ஷா ஆத்ம தரிசனம் பண்ணலாம்பா. அதாவது உன்னுடைய சரீரம் இருக்கே அதுதான் ஆத்மான்னு நீ நினைக்க கூடாது, இது வேறு அது வேறு. இந்த யோகமானது தொடர்ச்சியா நடக்கும். கண்டு எளிதான் கர்மம், நீ பார்ப்பதற்கு சுலபம். எப்போன்னா கர்மயோகத்தை அனுஷ்டிச்சு அதன் பலனை பெருமாளுக்கு கொடுத்தாக்க ஞான யோகத்தில் கிடைக்கக்கூடிய பலன் கர்மயோகத்திலே நீ கிடைக்கும். கர்மயோகம் எம்பெருமானுக்கு திருப்தி தரும் வகையிலே நான் பண்ணாக்கா நம்முடைய சரீரத்திலே இந்த ரஜோகுணம் தபோகுணத்தை நீக்கி ஆசை தேசத்தை ஒழிச்சு சத்வகுணத்தை பெருமான் கொடுத்து மனசை தெளிவு பண்ணுவார். கண்டு எளிதான் கருமம் உயிருகாட்ட கடுகுதலும் இந்திரியங்கள் தன் வசப்பட்டு தான் கண்ட்ரோல் பண்ணணும், அத ஆத்ம தரிசனம் ஏற்படும். அப்போ எல்லா ஆத்மாக்களும் ஒன்று என்ற ஞானம் வரும். இப்ப சொன்னாலே இங்க அதாவது பத்தன் வந்து அது வந்து அஞ்சு அறிவுள்ள பிராணியா இருந்தாலும் மகா பண்டிதனா இருந்தாலும் ஆத்ம தரிசனம் யார் பண்ணாலோ அவ என்ன பண்ணுவா, எல்லாம் சமம், எல்லா ஆத்மாவும் சமம் சொல்லி நினைப்பா அந்த இடத்துல. ஏன்னா ஆத்மா பரிசுத்தமானது, ஞான வஸ்து ஆத்மா அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல. இந்த மாதிரி இந்த ஞானயோகம் அனுஷ்டிச்சு பலனடைய கால விளம்பம் ஏற்படும். அதனாலே கர்மயோகத்தை அனுஷ்டிச்சாலே ஞானயோக பலன் உனக்கு கிடைக்கிறதான்னு சாதிச்சார் பெருமாளுங்க. அடுத்தது உயிர் காட்ட கடுகுதலும், கால விளம்பம் கடுகுதல்னா காலம் ஜாஸ்தி ஆகும்பா உனக்கு, அதனாலே கர்மயோகத்தை அனுஷ்டின்னு சொன்னார். மண்டி அதன் படியில் மனங்கொள்ளும் வரிசகளும், நம்முடைய கண் இருக்கு, வாய் இருக்கு, ஞானேந்திரியங்கள் இருக்கு, கர்மேந்திரியங்கள் இருக்கு, பிராணன் இருக்கு, நம் சரீரத்துல தம் தம் காரியத்தை அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. எதனாலே கர்மாவாலே செஞ்சுட்டு இருக்கு. இந்த ஜீவாத்மா இந்த அப்படியே இந்த அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. அவன் நான் தான் இந்த கர்மங்களை தான் செய்கிறேன்னு சொல்லி நினைவில்லாமல் இந்த பௌதிக உடம்புல இருக்கக்கூடிய அந்தந்த பெருமாளால கொடுக்கப்பட்ட வஸ்துகள் தான் இந்த வேலையை செய்யுது என்று நினைவு அவனுக்கு இருக்கணும். நான் என்ற அகங்காரம் இல்லாமல் அந்த ஜீவன் பண்றதுன்னு அவன் நினைக்க கூடாது. அதுதான் சொன்ன கீழே கிருஷ்ணன் அந்த இடத்துல. இந்திரியங்கள் அது அதுக்குண்டான கர்மங்கள் இருக்கு, கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், மூக்கால நுகர்றோம், கையால சில
கிரியைகளை செய்கிறோம். அதாவது அந்தந்த அங்கங்கள் அந்தந்த காரியத்தை, நியமிக்கப்பட்ட காரியத்தை செய்யறது. இது வந்து சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பௌதிக சம்பந்தத்தால ஏற்பட்டது. ஞானவானாக ஜீவன் இருக்கானே, அவனுக்கு இதெல்லாம் செய்யணும்னு இல்லை, அவன் வந்து யோகத்துல ஆழ்ந்து பெருமானை பார்க்கணும். அவனுக்கு அதுதான் அந்த ஆத்ம தரிசனத்தை பார்த்து பெருமாட்டவை மோட்சம் அடையணும். இந்த உடம்பு வேற, அவன் ஆத்மா வேற. கண்டறியா உயிரை காணலுத்த நினைவுகளும் அப்படின்னு, கண்டறியாத உயிர், இது வரைக்கும் நாம் பார்க்காத உயிர் எப்படி பார்க்கணும்னா கர்மயோகத்தை மூலம் பார்க்கணும். அதுக்கு ஆச்சார உபதேசத்தாலே ஆத்மஸ்வரூபத்தை உள்ளவாறு உள்ளபடி அறிய வேண்டும். அதுக்கு அங்கே ஒரு ஆச்சாரிய சம்பந்தம். இங்கே கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் அர்ஜுனுக்கு ஆச்சாரியன். அவன் கிருஷ்ணன் சொல்லித்தரான் எல்லாத்தையும், இப்படி பண்ணு இப்படி பண்ணுடா, ஸ்தம்பிச்சு கூடாத அப்படின்னு சொல்றான் பெருமாள். சொல்றாங்க, புனப்புனகா பழகு, கண்ட அறியா உயிரை காணலூற்ற நினைவுகளும். இதுவரை பார்க்காத அந்த ஆத்மா இருக்கு, அந்த நினைவுகளும் அந்த சரீர ஆத்மபாவம் ஒழிஞ்சு தேகமே ஆத்மா என்ன ஞானத்தை ஒழிக்கணும் நீ. இப்படியாக பெருமாள் சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு சொல்லியிருக்கார். அதாவது நம்மளுடைய உடம்பானது பெருமாளுக்கு சரீரம், அப்படி கொண்டு போனோம். அந்த சரீர ஆத்மபாவம்னா அப்படி. அதனாலே ஆத்ம லாபம் நமக்கு கிடைச்சதுன்னா, அதாவது இந்த யோகத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆத்ம லாபம் கிடைச்சா, அதனால இந்த ஆத்மாவானது ரொம்ப சந்தோஷப்படாமலும், ஒரு ஹானி ஏற்படும் போது துக்கப்படாமலும், உறவினர்கள் சில பேர் மரிச்சு போறா அப்போ ரொம்ப துக்கப்படாமலும், சந்தோஷமான சமாச்சாரங்கள் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படாமலும் இருக்கிறது தான் நடுநிலையான வஸ்து. அதான் சொன்னார் முதல்ல, எல்லாரும் சமம், எல்லா விஷயங்களும் சமம், படித்தவர் படிக்காதவர், பசு யானை சண்டாளன் எல்லாம் பார்க்கும்போது ஆத்ம தரிசனம் எவ மொத்தம் பண்ணானோ அவன் எல்லாரையும் சமமாக பாவிப்பான். அதுதான் சுவாமி அங்க சாய்கிறார், பெருமான் சாய்கிறார். அதாவது சரீரம் வேறுபட்டாலும் ஆத்மஸ்வரூப ஞானமானது எல்லாருக்கும் சமம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு விதமான யோசனை சொன்னாருங்க. கண்டறியா உயிரை காணலுற்ற நினைவுகளும் அப்படின்னு, இந்த நினைவுகள் அந்த கண்டறியாத உயிரை நாம் கண்டுட்டாக்க, இப்படியெல்லாம் இந்த தன்மையோட ஒரு ஜீவன் இருக்க வேண்டும்னு பெருமாளுங்க உபதேசம் பண்ற. அடுத்தது பெருமாள் எப்படி இருக்கன்னா, யஜ்யம் தபஸ், இதை பத்தி அடுத்த கேள்வி வருது. போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகுதம் சர்வபூதானாம் ஜீவாத்மாமாம் சாம் திருச்சிதி அப்படின்னு. யஜ்யம் தபஸ் இருக்கீரா, இவையெல்லாம் அனுபவிக்கிறவனாயும் சகல லோகங்களுக்கும் அதிபதியாயும் உயர்வர உயர்நலம் உடையவன் ஜவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் ஜவனவன் அப்படின்னு, அமரறிகள் அதிபதி அவனவன் துயர சுழரடி தொழுதலன் மனநேனு, சகல் லோகங்களுக்கும் ஈஸ்வரனாயும் இருக்கக்கூடிய அவன், எல்லா பிராணிகளுக்கும் சுகுர்த்துவானவன், அவ ஜீவாத்மா பசு யானை கூட அவகிட்ட கூட இந்த பெருமாள் ரொம்ப சுகுர்துவாயிருப்பான். நம்மகிட்ட மனுஷாள்கிட்ட மட்டுமில்லை, கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தா தெரியும் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்நேகமாய் சந்நிகிதனாய் இருப்பான் இந்த பெருமாள். அப்படி என்னை தெரிந்து கொண்டு சுகத்தை அடைகிறான் யாருன்னா, இந்த ஆத்ம தரிசனம் பண்ணி பெருமாள் கிட்ட போனவன். அதுக்கு முதல்ல அடிப்படை கர்மயோகம் தான். இப்படி அடைகிறான்னு சொல்லிட்டு பெருமாள் போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகுதம் சர்வபூதானாம் ஞாத்வா தெரிஞ்சுக்கோ மாம் சாந்திம் ருச்சதி அப்படின்னர்.
இந்த ஆத்மாவை நாம் பார்ப்பது சுலபமாக இருக்கும். அதை நாம் பார்க்க வேண்டும் என்ற துறை, அந்த ஆசை இருக்கே, அது உண்டாகி அதற்காக கர்மயோகம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நமக்கு பிரீத்தியான ஒரு கர்மாவை எடுத்துக்கொண்டு வேறு அலைபாயிர எண்ணம் இல்லாமல் இந்த ஆத்ம தரிசனத்தை நான் வரவேணும் என்று செய்ய ஆரம்பிக்கிறான் ஒரு ஜீவன். இதற்கு துணை அனுயாத்திரை யாருன்னா நித்திய நைமித்திக இந்த கர்மாக்கள் இருக்கு, இவளை விடாமல் செய்யணும் இந்த ஜீவன். அதாவது புனப்புனக வெகுகாலம் தொடர்ந்து செய்யணும், செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், என்ன சுவாமி டெய்லி பண்ணிட்டுக்கனே, ஒரு அலுப்பு வருது எனக்கு, திருப்பி திருப்பி எதுக்கு சுவாமி நான் இதை பண்ணணும். ஆனா அந்த அலுப்பு வராம செய்யணும் நம்ம. அப்போது நமக்கு வந்து அந்த ஊக்கம் கொஞ்சம் குறைஞ்சு காரியத்தை விட்டு போயிடுமோ என்ற நிலை நம்ம கிட்ட வந்துடக்கூடாது. தொடர்த்தேர்த்தி ஒரு கைங்கரத்தை செஞ்சுட்டே இருக்கணும், ஒரு கர்மாவை அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும். பெருமாள் சொல்ற, நான் சொல்ற மாதிரி செய், அப்ப உனக்கு அலுப்பு வராது அப்படின்னு என்னன்னு கேட்டான் அர்ஜுனன். பெருமாள் சாகிறார், அதுக்கு நான் சொல்ற மாதிரி, அதாவது பெருமாள் சொல்ற மாதிரி பெருமாளை பற்றி தெரிஞ்சுண்டு அந்த கர்மாவை அனுஷ்டித்து வந்தால் அலுப்பே வராது. நீ பண்ற கர்மாவிலையும் அந்த காரியத்திலையும் மேலும் மேலும் உற்சாகம் வரும். அதாவது எப்படி சொல்றாருன்னா, பெருமாள் சொன்ன இந்த தர்ம ரீதியிலே சாஸ்திர பிரகாரம் அனுஷ்டிச்சு பெருமாளுடைய பிரீத்திக்காக இந்த கைங்கரியத்தை நாம் செய்கிறோம் என்று செய்து வந்தால், இந்த கர்மாவை அனுஷ்டித்து வந்தால் நமக்கு செய்யப்படுகிற கர்மாவிலே ஒரு அலுப்போ சலிப்போ வராது. மேலும் ஒரு உற்சாகம் வந்து நம் இந்த இந்த கர்மாவினாலே, இந்த கிருத்தியத்தினாலே பெருமாள் பிரீத்தி அடைகிறான்னு தெரியும் போது நமக்கு ஒரு உற்சாகம் வரும். அப்ப வரும்போது நாம் செய்கின்ற கர்மாவிலே ஒரு தொய்வோ ஒரு விச்சின்னமோ இல்ல ஒரு அலுப்போ தட்டாதுன்னு சொல்ல வர பெருமாள் அந்த இடத்துல. லோகத்துல எத்தனையோ யஜ்யாகங்கள் நடக்குது, தபஸ் நடக்கிறது, எல்லா யஜ்யாகங்களாலும் தபசுகளாலும் பெருமாள் தான் சந்தோஷப்படுறார். எல்லா லோகத்துக்கும் பெருமாள் தான் மகாராஜா இல்லையா. எல்லா ஆத்மாக்களுக்கும், எல்லா ஆத்மாவும் லோகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை ஆத்மாக்களுக்கு அத்தனை ஆத்மாவும் க்ஷேமமா இருக்கணும்ன்ட்டு பெருமாள் ஒத்தர் தான் நினைப்பார். பெருமாளை தவிர யாரும் அப்படி எல்லாரும் க்ஷேமமா இருக்கும்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா அவன் சர்வஜ்ஞனானால, எல்லாம் தெரிந்தவனா ஆனபடியாலே அவனுக்கு அவனுக்கு அப்படி உள்ளமான காருண்யமான அந்த விசால திருவுள்ளவருக்கு அவனால் படைக்கப்பட்ட ஜீவன் அத்தனையும் க்ஷேமா இருக்கணும்ட்டு தான் பெருமாள் எப்பையும் நினைப்பார். அவனுடைய சந்தோஷத்துக்காக யார் எந்த கைங்கரியம் பண்ணாலும் ஆராத ரூபமான அந்த காரியங்கள் அப்படி பண்ணும்போது உனக்கு வேண்டியவனான என்னை நினைத்துக் கொள் அப்படின்றார். என்னை நினைச்சுட்டு பண்ணு எல்லாத்தையும். கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவனுக்கே அர்ப்பணம் பண்ணப்பட்ட கைங்கரியம், அவன் திருவடிக்கே செய்யப்பட்ட கைங்கரியம் இருக்கு. அப்படி நீ நினைச்சுன்னு பண்ற அர்ஜுனான்னு பெருமாள் சொல்ற. மேலும் சாகிற பெருமாள், அதாவது அர்ஜுனா உன்னுடைய க்ஷேமத்தை தவிர எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய வஸ்து இந்த லோகத்துல வேற எதுவும் இல்லடா, நன்னா மனத்துல படிய வச்சுக்கோ. இந்த ஜீவன் எல்லாம் நன்னாகணும், நீ க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாக்க உனக்கு வந்து இந்த கர்மா அனுஷ்டிக்கிறதுல எந்த அலுப்பும் வராதுரா. நீ எப்படி இந்த கர்மா அனுஷ்டிக்க வேண்டும், பெருமாளே எனக்கு வந்து ஒரு தொய்வை கொடுத்துடாதுன்னு பிரார்த்தனை பண்ணி நீ ஆரம்பிச்ச கர்மால வந்து எந்த அலுப்பும் வராது, இதனை எப்படி அனுஷ்டிக்கணும்னு சொன்னாக்கா நம்ம பாட்டுல இருக்கோம். திடீர்னு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, 2 மாசத்துல திடீர்னு மாப்பிள்ள ஆத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லும் போது எப்படி நம்ம மாத்துல விழுந்து விழுந்து அந்த புது மாப்பிள்ளைய கவனிப்போமோ, எப்படி அப்ப அலுப்பே இருக்காது. மாப்பிள்ள 1 வாரம் தங்கினாலும் 10 நாள் தங்கினாலும் அலுப்பு இருக்காது. அப்படி அலுப்பு இல்லாம பிரீத்தியோட இந்த கைங்கரியத்தை உபசரணையை நம்ம மாத்து மனுஷா செய்யறா, அந்த மாப்பிள்ளைக்கு செய்து சந்தோஷப்படுத்துறா இல்லையா. அந்த மாதிரி ஏ அர்ஜுனா, நீ வந்து
என்னை உனக்கு மிகவும் வேண்டியவனா நினைச்சுண்டு, ரொம்ப பந்து நினைச்சுண்டு இந்த விஷயத்தை நீ அனுட்டிச்ச அப்படின்னாக்கா உனக்கு சந்தோஷம் வருண்டா. எனக்கு சந்தோஷம் உண்டு பண்ண உடனே உனக்கு சந்தோஷம் ஏற்படும், அந்த கர்மா சுலபமா நிறைவேறி போயிடும், அந்த யோகமானது கர்ம யோகமானது நிறைவேறி போயிடும்பா, உனக்கு அலுப்பே தட்டாது, ஒரு உற்சாகம் வரும், தொடர்ந்து செய்வாய் உன் காரியத்துக்கு வரும் இடைஞ்சலுக்கு எல்லாம் அந்த இடைஞ்சலை அந்த விக்னங்களை நான் போக்கி உனக்கு உன் ஆத்மாவின் பார்வையை சுலபமாக உண்டு பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்படி அந்த ஆத்ம தரிசனம் கிடைச்சதுன்னா உனக்கு உத்தமமான ஆனந்தம் கிடைக்கும்பா, அதற்கு நான் தான் அனுகிரகம் பண்ணணும். அதனாலே இந்த கர்மயோகத்தை கண்டு எளிதாம் கருமம் சுலபமா பண்ணக்கூடிய கர்மயோகத்தை தர்மம் சொன்னபடி அனுஷ்டி அப்படின்ட்டு பெருமாள் வந்து சொல்றார். அலுப்பில்லாமல் செய்யணும், ஏதோ செய்யறோம் கடனை ஒழிச்சின சஞ்சாரம் பண்ணும் தண்ணியை கொட்டிட்டு வந்தேன்னு சொல்லாம அது ஒரு கர்ம சத்தையோட பகவானுடைய பிரீத்திக்காக செய்கிறோம், அந்த பலனையும் அவனே கொடுக்கிறோம் என்ற ரீதியிலேயே நாம் பண்ணாக்க அதுக்கு உண்டான பலனே தனி நமக்கு எப்பயுமே. அஸ்ரத்தையான கைங்கறதுக்கு என்னைக்கும் பலன் இல்லை. அஸ்ரத்தையா பண்ணா என்ன ஒரு உனக்கு ஒரு எந்த எந்த பர்சன்டேஜ் அனுகிரகம் வருதோ அந்த பர்சன்டேஜ் தான் அனுகிரகம் கிடைக்கும். ஸ்ரத்தையோட பண்ணக்கூடிய காரியங்களும் பரிமளிக்கும், பத்து தச்சா மாதிரி காரியம் பண்ணா அதுக்கு தகுந்த சர்டிபிகேட் கிடைக்கும், அதுக்கு தகுந்த அனுகிரகம் பெருமாள்கிட்டேருந்து கிடைக்கும். அஸ்ரத்தையா பண்ணா அஸ்ரத்தையா தான் பண்ண முடியும். அதான் மனசுலே பக்தி இல்லாமல் இது பெருமாளுக்கு பண்றோம் என்ற எண்ணம் இல்லாமல், பெருமாள் நாம் பண்ணும் காரியத்தை கடாட்சிச்சுட்டு இருக்காண்டு என்ன ஒரு பயம் இல்லாமல் பண்ணக்கூட எதுக்குமே ஒரு பிலோ ரேங்க் அப்படிதான் கொடுப்பா. ஆனால் இதை அவனுடைய பிரீத்திக்காக அவனுடைய பகவான் முகோல்லாச அவனுடைய பிரீத்திக்காக செய்கிறோம், அவனிட்ட கட்டளையை நாம் எடுத்து செய்கிறோம், சாஸ்திரத்தில சொல்லிருக்கு செய்கிறோம், தர்மத்தின் வழியிலே செய்கிறோம்னு நினைச்சுண்டு நம் ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கும் போது அதுக்கு உண்டான பலனே ரொம்ப பெரிய சர்டிபிகேட் கிடைக்கும். அப்போ அதான் சாகிறாருங்க. அப்படி நீ பண்ணா என்ன கிடைக்கும், உன்னுடைய ஆத்மாவை நீ பார்க்கலாம்ப்பா, இந்த யோகத்தின் மூலமா உன் ஆத்மாவையே பார்க்கலாம், அதனால கர்மயோகம் முக்கியம் அப்படின்னு சொல்லி கீழே அந்த அத்தியாயங்கள்ல சொல்லும் போது ஜனக மகரிஷி ஜனக ஜனகர் கூட சீதையினுடைய தகப்பனார் கூட கர்மயோக நிஷ்டரா இருந்தான்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்லோகம் சொன்னார். என் பிறவியே எடுத்துக்கோ, நானே வந்து இங்கு பிறந்தேன் அங்கு வளர்ந்தேன், மாதரை மண்ணு வடமதுரமந்தனை அப்படின்னு தூயபிரினர் யமுனை துறைவனாய் எம்பெருமான் இருந்த போது கூட அவன் எதிர்க்கு வந்தான்றது அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சுதான் இனி வரைக்கும் நானும் இருந்துட்டு இருக்கேன்பா. அதனாலே கர்மயோகமானது முக்கியம்னு அப்படின்னு சொல்லி கர்மயோகத்தை கர்மயோகம் ஆத்மாவின் பார்வையை கொடுக்கும் சொல்லிட்டு திடீகரணம் பண்ணார். இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல இந்த பாசுரத்துல கண்டளிதாம் கருமம் உயிர்காட்ட கருகுதலும் மண்டி அதன்படியில் மனங்கொள்ளும் வரிசகளும் கண்டறியா உயிரை காணலுற்ற நிடவிகளும் பண்டு வரிசனியம்பினன் வாசவன் மைந்தனுக்கேன்னு சொல்லி இந்த அஞ்சாவது அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். பகவான் வந்து நமக்கெல்லாம் யஜமானன், நான் செய்யும் கைங்கிறங்கிறாலே அவனே சந்தோஷப்படுகிறான், அவன் நமக்கு சந்நிகிதன் மிகவும் வேண்டியவன். ராமாவதாரத்துல அயோத்தியில பெருமாள் அங்க எழுந்தார், போய் பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம், கட்டுக்காவலை தாண்டி போய் ஆயிரம் பர்மிஷன் வாங்கிட்டு போய் வசிஷ்டரை தாண்டிதான் ராமனை பார்க்க முடியும். அங்க போன உடனே நம்மளாம் அனாசாரம் தள்ளி தள்ளு தள்ளி விட்டுருவா, பெருமாளை பார்க்க முடியும். அவரே பெருமாள் கானகமே மிக விரும்பி போகின்றேன்னு சொல்லிட்டு பித்ருபச்சன பரிபாலனம் பண்றதுக்கு கானகத்துக்கு வந்தபோது ரிஷிகள் எல்லாம் பெருமாளை சேவைச்சா எல்லாருக்கும் பெருமாளை தரிசனம் கிடைச்சது. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல அப்படி கஷ்டப்பட்டு பெருமாளை பார்க்கவானா, அவனே வந்தான், நான் வந்து அவன் கூட நிற்கிறான் வந்து அந்த ஆய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய அந்த சேரியிலே வந்து ஆயிர பிள்ளைகளோடு அவன் கூடி குழாவி மகிழ்ந்தான். கண்டுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானே தெருவில் கண்டு, நம் தெருவில் வந்து இந்த பகவான் நிற்கிறான் சுவாமி, நம்ம அவனை அவன் சர்வேஸ்வரனு தெரிஞ்சுக்கவானாமானா, உன்னுடைய என்னுடைய வெறுக்காதுன்னு சொல்றான். அதான் சொன்னாருங்க, நான் உனக்கு மிகவும் வேண்டியவன் சாதிச்ச, என்ன நம்மிட மிகுந்த பறி உள்ளவன், எனக்குயோ கஷ்டம் கொடுத்துட்டான், இந்த தெய்வத்துக்கு கண்ணை இல்லையே நம் பெருமாளை வைகிறோம். ஆனா பெருமாள் வந்து நமக்கு நம் பேர் இந்த ஜீவன் மேல பிரியம் உள்ளவன், அதாவது
அணுகில் அணுகும் நம்மாழ்வார் சொன்ன அவனை நோக்கி நாம் போகும்போது அவன் நம்ம நோக்கி ஓடி வரான். சுவாமி நம்மை நோக்கி ஓடி வரான், மிகுந்த பரிவு கொண்டவன் நம் மேல. ஐயோ இந்த குழந்தைக்கு என்னை பார்த்து கைய கூப்பினா நான் நிறைய பண்ணுவானே, இந்த குழந்தைக்கு என்னை திரஸ்கரிச்சுட்டு போறானே இந்த குழந்தைன பெருமாள், அகலி அகலும் அப்படின்னா நம்மாழ்வாருடைய வாக்கு. நீ பெருமாளை விட்டு அகண்டு போகும்போது பெருமாள் என்ன பண்ணுவேன்னா, அடடா இந்த ஜீவன் என்னை விட்டு அகண்டு போறானே, என் கிட்ட இருந்தா இவனுக்கு சகல க்ஷேமத்தையும் நான் அனுகிரகம் பண்ணுவேனே, என்னை விட்டு இந்த ஜீவன் அகண்டு போறதேன்னு பெருமாள் திருவுள்ள கலக்கத்தோடே நான் பத்தடி பெருமாளை விட்டு நகர்ந்து போனா பெருமாள் பத்தடி தான் நகர்ந்து போனோம், அப்படி போக மாட்டார், ஒரு அடி நகருவேறான், 9 அடி கொடுத்துருக்கார் நமக்கு, என்னன்னா இப்ப யாரும் திரும்பி வரமாட்டானா என்ன பாக்கிறதுக்கு இவன் அப்படின்னு பெருமாள் நகர்ந்து போவேறான். என்ன பண்ண ஆசை வழுவாத தேஜமக்கெங்கிழுக்காய்க்கு அடியோர்க்கு தேசமறிய உமக்கேயாளாய் இருகின்றோமுக்கு காசின் ஒளியன் திகழும் வண்ணம் காட்டீரம் பெருமான் வாசிவல்லீர் இந்த ஊரீர் வாழ்ந்தே போம் நீரேன்னு சொல்லிட்டு திருமங்க மன்னன் அந்த பெருமாள்கிட்ட இந்தளூர் பெருமாள்கிட்ட 3 வாசரம் போட்டார். பெருமாள் சேவை சாதிக்கிறதா இல்ல, உன் சேவையை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பெருமாளை திரஸ்கரிச்சுட்டு போறமாக ஒரு பாவம் இந்த பாசுரத்துல இருக்கு. உடனே நகர்ந்து போயிட்டார் பெருமாள்கிட்ட, திருப்பி 2 பாட்டு போட்ட பெருமாள் கொடுக்குற, அடாடா நகர்ந்து போயிட்டானே என் சிஷ்யன் என்னை விட்டு அப்படின்னு பெருமாள் ஓடி வந்து காட்சி கொடுத்தார். அப்ப பெருமாள்கிட்ட சொன்னார், அப்பா என்ன மத்த பாவதால் மாதிரி நினைக்காதனி, சொல்லாது ஒழிகில்லேன் அறிந்த சொல்லில் உம் அடியார் எல்லாரோடு மொக்க எண்ணி இருத்தீர் அடியேனே, மத்தவா மாதிரி கிடையாதுப்பா, நான் ரொம்ப வேண்டப்பட்டவன் உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பெருமாள்கிட்டயே சொன்னார். அப்படி பெருமாளை அண்டி போறவாளுக்கு பெருமாள் ஓடி வந்து கங்கீரம் பண்றான். சுவாமி நம்ம பெருமாளை விட்டு பிரிஞ்சு போகும்போது அப்படி நம்மேல் மிக பிரீதியுள்ள பெருமாள் கொஞ்சம் லேசா அகண்டு போறார். அப்ப கூட ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், நீ வருவியா வருவியான்னு சொல்லிட்டு எதிவா ராவண ஸ்வயம்னு சாச்சா, அப்பா அந்த ராவணனே வந்து விபீஷன் ரூபத்துல இங்கு நின்றாலும் நான் அபயமளிக்கிறேன்னு சொன்னார் பெருமாள் ஸ்ரீமத் ராமாயணத்துல. அந்த மாதிரி பெருமாள் நம்முள்ளே பரிவு உள்ளவன், பற்று உள்ளவன், நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் சகல அனுகிரகங்களையும் அள்ளித்தர வேண்டும் என்று பெருமாள் நமக்கு துடிப்போல கூடியவனாய் பெருமாள் எழுதியிருக்கான். நம்மதான் பெருமாளை தெரிஞ்சுக்க மாட்டேன்றோம். அதுதான் அர்ஜுனனுக்கு சாய்க்கிறேன், அப்பா எல்லா ஜீவாத்மா உள்ள உயர்ந்த பிரீதி எனக்கு இருக்கு, இயற்கையாவே என்கிட்ட இருக்கு இல்லையா, அதனாலே மேலும் மேலும் எனக்கு நீ ஒரு சந்தோஷம் பண்ணும்போது நான் அந்த லோகத்தையே உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வாயிலோர் ஆயுரநாமம் ஒரு வார்த்தையாலே இந்த குழந்தை சொல்லிட்டு பெருமாள் ஒரு அவதாரமே பண்ணி வந்த நிசம்மனாய் வந்தேன் இல்லையா, அந்த மாதிரி நான் இட்ட கட்டளை நீ நிறைவேற்றி உனக்கு வேண்டியது கிடைக்கும் சொல்லி அந்த கர்மயோகம் ஆத்ம பார்வையை கொடுக்கும் திருடிகணம் பண்ணி பெருமாள் இங்க சாதிக்கிறார் இந்த 5வது அத்தியாயத்திலே. அதனால இந்த விஷயத்த சொல்லப்பட்டது கர்மயோகத்தாலே ஆத்மாவின் பார்வை உனக்கு கிடைக்கும், சீக்கிரமா வரும்னு நீ கால விளம்ப வேண்டாம், உனக்கு ஞான யோகம் பண்ணி உன் ஆத்மாவை பார்த்து மோட்சத்துக்கு போறது ரொம்ப நாழி ஆகும்டா, ஆத்ம தரிசனம்னா நீ கர்மா வந்துட்டு நான் பிரீத்தி ஆயிட்டா உனக்கு உடனே அனுகிரகம் தான் சொல்லி இந்த 5வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலின ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.